ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். பதினான்கு ஒன்பது 2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. மாலை 6:36 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் சுவாதி. காலை 5:23 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், சுக்கர பகவான், குரு பகவான் இந்த மாதிரியான 3 சுபகிரகங்கள் அமர்ந்து அதில் குருச்சந்திர யோகமும் அதிகார யோகமும் அசுரகுரு தேவகுரு சம்பந்தமும் இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். குடும்ப பெண்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் அனைத்து துறையினரும் மலைத்து போகக்கூடிய அளவுக்கு மாபெரும் வரவுகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணங்களால் வெகுமதி கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே தவிடுபடியாகும். கடந்த காலங்களில் தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அதாவது தானமும் தியானமும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IJ. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளையும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளையும் ஈர்த்துக்க முடியும். பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் கிடைக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DA. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடும் குரு சுக்கர யோகத்தோடும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் இருந்து வந்த உடல் உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி
ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர், அதிர்ஷ்டயன். நான்கு அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கியூ. மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி வாக்குஸ்தான அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால சொல் வாக்கு மூலமாகவே செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பாக அரசியலில் உள்ளவர்களுக்கு அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். பேச்சை மட்டுமே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சில் வசீகரமும் வசியமும் அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள், அதிர்ஷ்ட எண் மூன்று, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒய். வசீகர முகமும் வார்த்தைகளில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுகளும் பண வரவுகளும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன், அதிர்ஷ்டயன் ஆறு, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்கும் துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய முயற்சிகளால் பெரிய சாதனை படைக்கக்கூடிய போதனையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கர யோகமும் குரு சந்திர யோகமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வருமானமும் வாய்ப்புகளும் அமையும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய முழுமையான ஒரு வாய்ப்பும் இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களில் கவனமாக கையாளுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளியம்மன், அதிர்ஷ்ட எண் இரண்டு, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர். பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பக்குவமான அமைப்பு நிச்சயமாக அமையும். ஒரு சில உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராசக்தியம்மன், அதிர்ஷ்ட எண் எட்டு, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர். தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவக்கிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு சந்திர யோகமும் குரு சுக்கர யோகமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் மேன்மை அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருந்து பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத பாக்கியவதி அன் பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல்ல திருமணம், மனம் விரும்பிய வரன், மனம் எதிர்பார்த்த ஒரு மகாலட்சுமி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன், அதிர்ஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி என்.
ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தான சாணாதிபதி புதன் பகவானோடு இணைந்து புதாத்திய யோகம் அப்படிங்கிற அமைப்போடு, ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் குருச்சந்திர யோக அமைப்போடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக பருப்பு விற்கிறவங்களிலிருந்து செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்க முடியும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OE. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை அனைத்து வகையிலும் மொத்தமாக சந்திக்க முடியும். பாக்கியஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவானும் அதே சமயத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் உப ஜெய லாபஸ்தானாதிபதி குரு பகவானோட இணைந்து குருச்சந்திர யோகத்தோடும் இருக்கிறதுனால அனைத்து துறையினரும் மிகப்பெரிய லாபங்களையும் குடும்பத்தில் உள்ள பெரியவங்க சாதாரணமான க்ஷேமங்களையும் சந்திக்க முடியும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேளைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KU. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடும் சுக்கர பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடும் சப்தம் அதாவது சத்துருஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடும் உப ஜெய லாபஸ்தானத்தில் தன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கலவரமான சூழ்நிலைகள் விலகி கௌரவமான வாய்ப்புகள் அமையும், பயப்பட வேண்டாம். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XF. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் குரு பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருப்பது நன்மையா தீமையா, இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கிருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேங்க கேள்வி, அதாவது குரு பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருந்தால் நன்மையா தீமையா, இந்த கேள்விக்கு உண்டான பதிலை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கிருக்கிறோம். பொதுவாகவே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சுப கிரகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஜாதக ரீதியாக மட்டுமில்லை, சாஸ்திர ரீதியாகவே குரு பகவானுக்கு பொன்னவன் மன்னவன் தனகாரகன் புத்தரகாரகன் இந்த மாதிரியான அமைப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் ஒருவர் மட்டுமே நல்ல நிலைமையில் இருந்தார்னு வைங்களே, ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு வகையில் முன்னேறுவார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. கண்டிப்பாக முன்னேறி காட்டுவாருங்க. எத்தனை சஞ்சலங்கள் வந்தாலும் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அந்த சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் எதிர்கொண்டு மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையக்கூடிய பாக்கியம் குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையில் இந்த குரு பகவான் கேது பகவானோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா சாஸ்திர ரீதியாகவே கேது பகவானுக்கு ராகுவைப் போல கொடுப்பாரும் இல்லை கேதுவைப் போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குது. கேது பகவான் வந்து ஞானகாரகனாக இருக்கிறதுனால கெடுக்கிறது கிடையாதுங்க. அதாவது கெட்ட விஷயங்களுக்கு ஆட்படுத்தி கெட்ட விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தி அதில் வந்து சில விஷயங்களை வந்து பட்டு எழுந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு ஞானகாரகன் கேது பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. கெட்ட விஷயங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குமே தவிர்த்து நீங்கள் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கேது பகவான் ஏற்படுத்த மாட்டார். இந்த மாதிரியான கேது பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில்
குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருந்தால் நன்மையா தீமையா அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் வந்து குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருந்தாலுங்க அப்படின்னா அந்த ஜாதகர் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை அடைய முடியும். இந்த காலத்தில் என்ன இருந்தாலும் நல்ல மனம் இருந்தால் கூட கொஞ்சம் பணம் இருந்தால்தான் நல்ல மனத்தை பேசுகிறாங்க, பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. அந்த வகையில் அந்த பணத்தையும் அந்த தனத்தையும் அதிகபட்சமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய வல்லமை இந்த குரு பகவான் கேது பகவானோடு சேரும் பொழுது அந்த ஜாதகருக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் வந்துடுது. அதனால் குருவும் கேதுவும் கூடினால் கண்டிப்பாக நன்மை தான், அதாவது கோடீஸ்வர யோகம் தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இன்றைய நிகழ்ச்சியில் பதிவு பண்ணி, அந்த மாதிரி உள்ள ஜாதகர் எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோடீஸ்வர யோகம் உள்ள ஜாதகர் கண்டிப்பாக குறிப்பிட்ட வயதிற்குள்ளாகவே கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், கவலைப்பட வேண்டாம்.